எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் அனு பிரியதர்ஷினி, கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து வரேன். நான் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சுருக்கேன். முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வீட்டிலையே டிஎன்பிஎஸ்சி போய் படி அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி அனுப்பி வச்சுட்டாங்க. திருநெல்வேலியில் வந்து ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஹாஸ்டல்லேருந்து பிரதீபா அப்படிங்கிற பொண்ணு தான் வந்து, அக்கா எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் பேஸ் நடத்துகிறாங்க, நீங்களும் இங்கே படிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சுரேஷ் ஐஎஸ் அகாடமியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அங்கே போய் பார்த்தா ரொம்ப படிப்புசாக இருக்காங்க எல்லாருமே, மூளைக்கு மூளை உட்காந்து புக்கு வச்சு படிச்சுட்டே இருப்பாங்க எல்லாருமே. அப்போ நானும் டெஸ்ட் பேஸ் எழுந்தேன், குரூப் 4. நல்லா தான் இருந்துச்சு, போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் டெஸ்ட்டு முடிஞ்சோடனே எல்லாரும் இருங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா சுதர்ஷன் அப்படின்னு ஒரு சார் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தனால அவங்க ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் எடுத்தாங்க. அவங்கள வந்து பாராட்டி எல்லாரும் பேசி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்கலாம் பெருமைப்பட்டு அப்படி பூரிச்சு போய் நின்று பேசுறது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் ஒரு மூலையிலேருந்து கையெல்லாம் வந்து ரெட் கலர் ஆகிற அளவுக்கு கை தட்டினேன். இதே மாதிரி நானும் ஒரு மேடைக்கு வரணும், எங்கள் அப்பா அம்மாவும் நானும் பெருமைப்படுத்தணும்னு நான் அன்றைக்கே முடிவு பண்ணேன். அப்புறகு தூத்துக்குடி அகாடமியில் வந்து நான் அக்ரி முடிச்சிருந்தனால அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கு வந்து இங்கே வந்து கிளாஸ் நடத்துகிறதா சொன்னாங்க. நான் அப்போ உடனே இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். இங்கேயுமே குரூப் 1 டெஸ்ட் பேட்சு, குரூப் 4, என்ன டெஸ்ட் பேட்ச் நடத்தினாலுமே நான் எழுதிடுவேன். அப்படியே போச்சு. கோவிட் வந்துருச்சு, ஆப்வியஸ்லி வீட்டிலேருந்து படிக்க வேண்டிய நிலமை தான். வீட்டில் இருந்த போதும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எல்லாத்தையுமே எழுதிடுவேன். குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு வந்து சுரேஷ் ஐஎஸ் அகாடமி இல்லைனா நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்க மாட்டேன். நான் இங்கிலீஷ் எடுத்து படித்தேன். கனிமுருகன் சார் வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி, எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கனிமுருகன் சாரோட வீடியோ வந்திருக்கு, உடனே போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஓடுவேன். அந்த அளவுக்கு ஃபிலிம்ஸை வந்து கொண்டு போனதே அவங்க தான். அது ஒரு மார்க் வந்துடும், கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மெயின்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். எல்லாரும் சொன்ன மாதிரி தான், எனக்கும் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னால் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியல, ஹேண்ட் ரைட்டிங் குட்டியாக இருக்குது, கண்டென்ட் வேணும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் இருக்கிற எல்லா டெஸ்ட்டையுமே நான் எழுதினேன். ரிவ்யூஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டேன். 32 டெஸ்ட்டுமே எழுதிட்டேன். இங்கே இங்கே ஒரு ஸ்டடி ஹால் இருக்குது, அங்கே போய் உட்காந்துருப்பேன். உட்காந்துருந்து எல்லா டெஸ்ட்டும் எழுதிட்டோம், இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கே, பாஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு நினைக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு. பார்த்தா அதில் சுகேஷ் சார் பேசினாங்க. ஏம்மா நீங்கள் 32 டெஸ்ட்டும் எழுதிட்டீங்க, கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவீங்க, நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப அந்த நேரத்தில் ரொம்ப தேவையாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கு பிறகு ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டு நான் கன்னியாகுமரினால எனக்கு வந்து திருநெல்வேலி தான் பக்கம். லாஸ்ட்லேருந்து 3 ஸ்பாட் டெஸ்ட்டுமே நான் திருநெல்வேலி இன்ஸ்டியூட்டில் தான் எழுதினேன். அங்கேருந்து அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோடய என்னால் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சு இப்போ போஸ்டிங் வாங்கி நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமே இந்த அகாடமி தான். அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது அப்பா அம்மா. அப்பா அம்மாவை சொல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அது மாதிரி தான் எனக்கும். எங்கள் அப்பா அம்மா வந்து என்ன எக்ஸாம்னாலும் நீ இப்போ எழுது, எந்த எக்ஸாமே நீ எழுதாமல் இருக்காது, எல்லாத்தையும் எழுது, நீ எப்போ கிளியர் பண்ணாலும் பரவாயில்ல, திருநெல்வேலி வரணும் இல்லை தூத்துக்குடி வந்து தான் நான் எந்த ஒரு எக்ஸாம்னாலும் அட்டன் பண்ண வேண்டிய நிலமை. காலையிலே நான் கிளம்பி வரணும், 5 மணிக்கே கிளம்பி வரணும். நான் 12th படிக்கிறதுலேருந்தே நான் டியூஷன் போகணுன்னாலும் சரி, நான் காலேஜ் போகணுன்னாலும் சரி, எங்கள் அம்மா என்னை வந்து பஸ் வச்சு விடுவாங்க. நான் சொல்லுவேன், இன்னும் எத்தனை வருஷமாக என்னை வந்து இதை மாதிரி கொண்டு பஸ் ஏற்றி விடுவீங்க, பாவமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லுவேன். இன்றைக்கி தான் அம்மா கடைசி, இன்றைக்கி நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இதுக்கு பிறகு இப்படி ஒரு நிலமை இருக்காது, நான் ஆஃபீஸர் ஆகிட்டேன். அதே மாதிரி அப்பா. அப்பா வந்து அப்பா எல்லா அப்பாவுமே திட்டுவாங்க, எங்கள் அப்பாவும் என்ன நல்லா திட்டுவாங்க. என்னை திட்டுறது வந்து நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் என்னை திட்டுறாங்க. சில நேரம் மனஸ்தாபம் வரும், சார் அப்பா இப்படி திட்டுறாங்களே, நம்ம எதுவும் கிளியர் பண்ண முடியல. எல்லா அப்பாவுமே கண்டிப்பாக அனுப்புவாங்க, கூலி தொழிலாளியின் மகன் வந்து ஐஏஎஸ் ஆகிட்டான் அப்படின்னு. சார் நம்ம அப்பா இப்படி அனுப்புகிறாங்களே, நம்மளும் இவ்வளோ நாள் படிக்கிறோம், ஒரு எக்ஸாம் கூட கிளியர் பண்ண முடியலேன்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். நான் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு முன்னாடி அந்த லெட்டர் வாங்கும்போது எங்கள் அப்பா அழுதார். அப்படியே அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே அழுதாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க வழிகள் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதை வந்து சாத்தியப்படுத்தி கொடுத்த இந்த அகாடமிக்கு ரொம்ப நன்றி. நான் எங்கள் அம்மாவை வர சொல்கிறேன், அம்மா வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே சில தம்பி தங்கச்சிங்கெல்லாம் அவங்க அப்பா அம்மா பற்றி பெருமையாக பேசினாங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதல்ல வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் அந்த ஸ்டேஜில் வச்சு பெருமைப்படுத்துகிற இந்த சுரேஷ் ஐஎஸ் அகாடமிக்கு எங்கள் குடும்பத்து சார்பாகவும் உங்கள் அனைவரும் சார்பாகவும் முதல்ல நன்றி சொல்லணும். அதனுடைய சுகேஷ் சாருக்கு தனியாக ஒரு நன்றி சொல்லணும். நானும் ஒரு டிஎன்பிசி அச்சீவர் தான். என்னென்னா நான் 1996 டிஎன்பிசியில் பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஷியன், ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஷியன் ஒரு டிஎன்பிசி எழுதி 96 பாஸ் பண்ணி 28 வருஷத்தை கடந்து இப்போ நான் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன்.
அடுத்து ப்ரமோஷன் ஹேடரில் இருக்கிறேன். நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸராக இருக்கிறேன். எனக்கு ரெண்டு பொண்ணு அனுப்பிரியதர்ஷினி எம்எஸ்சி அக்ரி முடிச்சிருக்காங்க. சின்ன பொண்ணு எம்டி சித்தா படிக்கிறாங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா தாம்பரத்தில். ரெண்டோருமே நல்லா படிப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த அனுப்பிரியதர்ஷினி வந்து ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸர் ஆக்கணுங்கிறது என்னென்னா, நானும் ஒரு டிஎன்பிசியில் வந்து அப்போல்லாம் இதே மாதிரி அகாடமி ஃபோனு எந்த இதுவுமே கிடையாது. நான் வந்து என்ன படித்தேன்னா, தினமலரில் வந்து வரும் இந்த குரூப் எக்ஸாமுக்கெல்லாம் ஒரு இது வரும், அதுவும் மனோரமா இயர் புக் மட்டும்தான் நான் வாங்கி அப்போ எக்ஸாம் படித்தேன். ஆனால் இப்போ அவங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துடுச்சு. நான் வந்து என் பொண்ணை வந்து ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸர் ஆக்கணுங்கிறது தான் என்னுடைய கனவு. ரெண்டு பிள்ளைங்கமே நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே மெரிட்டில் தான் கிடச்சிது. எனக்கு நான் ஒரு பெற்றோராக நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இதை மாதிரி எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த சுரேஷ் ஐஎஸ் அகாடமி வந்து அவங்கள வந்து நல்ல அச்சீவராக அவங்கள நல்ல இவங்களுடைய மோட்டிவேஷன் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிள்ளைங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன். அவங்க சொன்ன மாதிரி இந்த கனிமுருகன் சார், சுகேஷ் சார் இதெல்லாம் எனக்கு அவள் சொல்லுவாள். அவள் வந்து நான் இங்கே அவ சுரேஷ் ஆக்கிசன்லாம் படிக்கும்போதெல்லாம் அந்த டெஸ்ட் பேச்சு மார்க்கை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவாள். ஐயையோ குறவாக இருக்கேங்களாம் சொல்வாள். இல்லைம்மா உன்னால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை நான் எப்போமே அவளுக்கு கொடுப்பேன். இந்த பெற்றோர்கள்லாம் சொல்கிறது என்னென்னா, எப்போவுமே பிள்ளைங்களை வந்து மார்க்கு குறவாக எடுத்தால் நம்ம அவங்கள வந்து திட்டக்கூடாது. அவங்களுக்கு நம்ம ஒரு மோட்டிவராக இருக்கணும். அந்த விஷயத்தில் நான் என் மகளுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன். என் மகா வந்து இந்த மெடிக்கல் ஊரக ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு என்னுடைய டிபார்ட்மெண்ட்டு தான். நான் ஏன் எடுக்க சொன்னேன்னா, அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதாவது என்னென்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானே பார்க்குறேன், கலெக்டர் ரிவ்யூ மீட்டிங்கெல்லாம் போகும்போது பார்க்குறேன், அது ரொம்ப கஷ்டம். இவள் வந்து நீ அடுத்த குரூப் ஒன்றில் அச்சீவ் ஆகிறதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா, நீ இந்த டிபார்ட்மெண்ட்டை எடுன்னு சொல்லி தான் நான் அந்த டிபார்ட்மெண்ட்டை எடுக்க வச்சேன். இனி எல்லோரும் சொன்ன மாதிரி அவள் அடுத்த குரூப் ஒன் ஆஃபீஸராக இதே மேடையில் வந்து இதே அச்சீவராக பேசணுங்கிறது என்னோடய ஆசை. அதுக்கும் நீ அடுத்து இந்த சுரேஷ் அகாடமி அவளுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒருமுறை எங்கள் குடும்பத்து சார்பாக அந்த சுரேஷ் அகாடமிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.